ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நம்ம வந்து இன்றைக்கி முட்டை மிட்டாய் செய்ய போகிறோம். இது வந்து செய்கிறதுக்கு இப்போ ஒரு லிட்ரு பால்கோவா செய்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு லிட்ரு பால் வந்து இப்போ நான் அதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது இப்போ நல்லா சுண்டி வரட்டும். இந்த முட்டை மிட்டாய் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு முஸ்லீம் கடையில் வந்து வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம எப்படி சொல்கிறதுனே தெரியல. பால்கோவா டேஸ்ட்டும் இருக்குது, குலோப்ஜான் டேஸ்ட்டும் இருக்குது. அவ்வளோ அருமையாக இருந்தது. இது சாப்பிட்டதுலேருந்து இது செஞ்சு பார்க்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இது வந்து சரி, இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் செய்கிறேன். இப்போ இது பாலை வந்து நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கவும் இதுக்கு வந்து சுகர் இல்லாத இந்த பால்கோவா போடணும்னு சொல்கிறாங்க. அதனால சரி, இப்போ நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 200 கிராம் கிட்ட, 200 கொஞ்சம் கூட முன்ன பின்ன வருது நமக்கு அதுமாரி கிடைக்கிது பால்கோவா. இப்போ இதுதான் மெஷர்மெண்ட் நமக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு எவ்வளவு பால்கோவா 200 கிராம் இருந்ததுன்னா அதே 200 கிராம் வந்து பார்த்திங்கனாக்கா சுகர் போட சொல்கிறாங்க. இப்போ சுகர் வந்து இதுக்கு ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முட்டை தேவை. முட்டை வந்து ஒரு 6 முட்டை நமக்கு தேவைப்படுது. இப்போ இது நல்லா பால்கோவாவாக வந்துருச்சு. இப்போ நம்ம 6 முட்டையை எடுத்து இப்போ இந்த பால்கோவாவிலேயே வந்து இப்போ நான் அதில் உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ அது ஊற்றின பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விஸ்கு வச்சுக்கோங்க. விஸ்கு வச்சுக்கிட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம வந்து இது கிண்ட கிண்ட நல்லா க்ரீமியாக நல்ல ஒரு பதத்துக்கு வருது. இது நம்ம கிண்டுறதுல தாங்க இருக்குது. நல்லா அடித்து அடித்து நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா இப்போ சுகரையும் போட்டுக்குங்க. இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பு தான் இப்போ நான் அதில் போட்டேன். உங்களுக்கு கூட வேணும்னா இன்னொரு 1/4 கப்பு போட்டுக்குங்க. எங்களுக்கு கம்மியாக போதுன்னு சொல்லிவிட்டு இந்த அளவுக்கு தான் இப்போ நான் போட்டிருக்கேன். இது இப்போ நம்ம நல்லா வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா நல்ல ஒரு டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அப்படி எடுத்து விட்டோம்னா அடுக்கடுக்காக அழகாக விழுது. அந்த மாதிரி வந்த பிறகு இது ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நம்ம கேக்கெல்லாம் செய்கிற அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நெய்யை அப்ளை பண்ணிக்கிங்க. நெய் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ இதுலேயுமே போடுறாங்க, பாதாம் பருப்பும் அரைச்சி போடுறாங்க. இப்போ நான் அதெல்லாம் போடலை. இப்போ நான் வந்து இந்த கேக்கில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நெய்யை தடவி இருந்தேன். நல்லாவே தடவி இருந்துட்டு இதை வந்து இந்த இதில் வந்து குங்குமப்பூ வந்து கொஞ்சம் இந்த பால்கோவா கிண்டுறதுல வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ அதை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பாத்திரத்தில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய்யை வந்து இது ஊற்றின பிறகு இந்த பாத்திரத்தில் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக நெய்யை வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதை ஹீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 40 நிமிஷம் நமக்கு வேணும். ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்தமாரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து இந்த டின்னை வந்து நம்ம அதில் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் கழித்து, 1/2 ஹவர் இல்லைனா ஒரு 40 நிமிஷம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம்னாக்கா நமக்கு சூப்பரான முட்டை கேக் வந்து நமக்கு கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் 2-3 இடத்துல நாங்கள் பார்த்த வரைக்கும் சாப்பிட்ருக்கோம். இது அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போலவே இருக்கும். இப்போ நமக்கு கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை கட் பண்ணி நம்ம வந்து இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ கேக்கை நம்ம கட் பண்ணி இப்போ இதை சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப அருமையாக வந்திருக்குது. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதேமாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட விருப்பந்தான் பாதாம் பருப்பு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் போடுறது, இது எல்லாமே நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா இப்போ கடையில் வாங்கிறது வந்து இப்போ நம்ம அந்த அளவுக்கு நிறைய வச்சு சாப்பிட முடியாது. இப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு எவ்வளவு வேணால் இப்போ நம்ம எடுத்து சாப்பிடலாம். அதனால வீட்லேயே செஞ்சு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.